ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு தி பால்ஸ் வியூ சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, தளபதி 65 அவர் நடிச்சிட்ருக்க அந்த படத்தோட ஃபஸ்ட் லுக் போஸ்டர். இன்றைக்கி அதாவது 21/6/2021 இன்றைக்கி மாலையில் 6 மணிக்கு ரிலீஸ் ஆச்சு. அதாவது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், நடிகர் விஜய் முன்னணி கதாபாத்திரத்தில் நடிக்கிற இந்த 65வது திரைப்படத்தோடைய ஃபஸ்ட் லுக் போஸ்ட் இன்றைக்கி வெளியாச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபஸ்ட் லுக் அப்படின்னு நம்ம சொல்லப்போனால் படத்தோடைய டைட்டில் சொல்லணும் இல்லையா. ஸோ அந்த டைட்டில் பார்த்திங்கன்னா, தளபதி 65 என்ற தற்காலிகமான ஒரு தலைப்பு மட்டும் பொருத்தப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு வந்து சரியான நேம் ஒன்றும் சொல்லலை அவங்க. அதோட கூட பார்த்திங்கன்னா, இந்த படத்தினுடைய இயக்குனர் யாருன்னா நெல்சன் திலீப்குமார். அவர் தான் வந்து இந்த படத்தை இயக்கிறாரு. முக்கியமாக இந்த படத்தை அந்த திலீப்குமாரை வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னு சொன்னால், அனுருத் தான் வந்து பண்ணாருன்னு சொல்லிட்டு எல்லோரும் சொல்லிட்டுருக்காங்க. பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் நிறுவனமான சன் பிக்சர்ஸ் வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது தலைவர் கலாநிதி மாறன் தான் இந்த படத்தை வந்து தயாரிக்கிறாரு. இசை வந்து எல்லாருக்குமே தெரிந்த ஒருத்தர் தான், அனிருத் ரவிச்சந்திர தான் இந்த படத்தோடய இசை அமைப்பாளர். அது மட்டும் ஸோ இந்த படத்தில் வந்து ஹீரோயின் பார்த்திங்கன்னா பூஜா ஹெக்டே, அதாவது தெலுங்கு பட நடிகை. அப்புறம் வந்து யோகி பாபு இருக்கார், அப்புறம் விடிவி கணேஷ் இருக்கார், அப்புறம் வந்து குக் வித் கோமாலியோட காமெடியன் வந்து புகழ் இருக்கார். அந்த மாதிரி நிறைய பிரபலங்கள் வந்து இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இதில் யார் யார் நடிச்சிட்ருக்காங்கன்னு சொன்னால் டைம் பத்தாது. கமிங் டு த பாயிண்ட், நம்ம வந்து விஷயத்துக்கு வருவோம். விஜய் அவர் நடித்த இந்த படத்துடைய ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து இன்றைக்கி ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த ரிலீஸ் டைமிங் வந்து 6:00 இன்றைக்கி ஈவினிங்னு சொல்லிட்டாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சன் பிக்சர்ஸ் தான் பண்ணாங்க. ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே வந்து டைமரை செட் பண்ணிட்டாங்க, ஃபஸ்ட் லுக் வந்து வரப்போகுதுன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தினாங்க. இந்த சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஃபேஸ்புக் ஆகட்டும், ட்விட்டர் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அதனுடைய தாக்கம் தான் அதிகமாக இருந்தது. இப்போது நாம் அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர் வந்து நம்ம பார்ப்போம். ஸோ இதுதான் வந்து விஜய் நடிக்க போகிற 65வது ஃபஸ்ட் லுக் போஸ்டர். பார்க்குறப்பயே வந்து மிகப்பெரிய ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குன்னு நம்ம பார்க்குறோம். அதுக்கு தலைமையில் பார்த்திங்கன்னா பீஸ்ட் அப்படின்னு எழுதியிருக்கு. ஒருவேளை இதுதான் படத்துடைய டைட்டில் என்னென்னு சொல்லி தெரியல. அதாவது நெல்சனுக்கு வந்து பீஸ்ட்டுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப பிடிக்க மாட்டிருக்கு. அதனால் வந்து ஒரு துப்பாக்கியோட ஒரு விஜயை வந்து பார்க்கணும்னு நினச்சாராட்டிருக்கு. அதனால் இந்த துப்பாக்கியுடன் வந்து ஒரு டெரர் போஸ்ட் வந்து வந்து விஜய் கொடுத்துருக்காரு. ஸோ நெல்சனுக்கு வந்து பீஸ்ட்டாக மாறிய விஜய் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக மிகப்பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும்னு நம்ம இந்த போஸ்ட் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ அது மட்டும் இல்லாத விஜய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கார். ஸோ இந்த படம் வந்து ஜனவரி மாதம் அதாவது 2022 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆக போகுது. சேம் சன் பிக்சரே வந்து பார்த்திங்கன்னா அண்ணாத்து தலைவர் சூப்பர் ஸ்டார் வச்சு படம் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து நவம்பரில் வந்து படம் ரிலீஸ் பண்ணுறதா பேசிகிட்ருக்காங்க. சப்போஸ் அதனால் அண்ணாத்தோட வேலைகள் முடிஞ்சிருச்சுன்னா தளபதி 65க்கு வந்து பேர் சூட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவருடைய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் வந்து சீக்கிரமாக விட்டுட்டே இருப்பாங்க. ஸோ தலைவரோட படம் வெற்றியடைய நம்ம எல்லோரும் இறைவனை பிரார்த்திப்போம். அது மட்டும் இல்லாமல் விஜயோட அடுத்த லுக் எப்படி இருக்குன்னு தெரியல, இதே வந்து டெரராக இருக்குது. லெட்ஸ் சி, வெயிட் அண்ட் வாட்ச்.